ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஜனவரி 13 காட்சிக்கணவெளி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரில் வரும்போதே சூர்யாவும் மகாதேவனும் பேசிகிட்டே வராங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை பற்றி பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தியா அப்படின்னு. அப்போனே சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி மெயில் அனுப்ப சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே, நீனாச்சும் மெயில் தான் அனுப்ப சொன்னான். சாரதா வந்து உடனே அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி அவங்க வந்து நாளைக்கு மன்னிப்பு சொல்கிறோம், மன்னிப்பு இந்த மாதிரி நியூஸ் போடுறோம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அவங்கள வந்து வச்சு இது பண்ணிட்டா அப்படின்னோடனே சூர்யா சொல்கிறாரு, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வரும்போது மகாதேவன் என்ன சொல்லனா, ஸ்டூடெண்ட்ஸை டக்குன்னு இதுலேருந்து டைவெர்ட் பண்ணி அடுத்த ட்ராக்கு கொண்டு வரணும், இல்லாட்டி அவங்க வந்து உடனே எதனாச்சும் ஸ்ட்ரைக்கில் இறங்கிடுவாங்க அப்படின்னோடனே. இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருனா, அதுக்கு தானப்பா நம்ம கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணுறலான் இருக்கோம், அந்த மாதிரி நம்ம வந்து எதனாச்சும் செலிபிரிட்டிஸை வர சொல்லலாம், அந்த மாதிரி விஜய் டிவி ஃபேமிலியிலருந்துக்குள்ளே யாரையாச்சும் வர சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமா பேசிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இங்கே நாங்கள் தானே வெண்ணில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜுக்கு வரும்போது, நீங்கள் போங்க நான் போய் பெண்ணு வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு பெண்ணு வாங்க போகிறாங்க. கடையிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு மூணு பேர் வந்து வெண்ணிலாவை சுற்றிடுறாங்க, பைக்கில் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, வெண்ணில பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் அந்த அன்பு செல்வன் அவர் வந்து ஜீப்பில் வராரு. அப்போ உடனே ஏன் ஏரியாலேயே ஈவ்டிசிங் எந்த வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வர்றாரு. அதுக்குள்ளே வெண்ணிலா ஒருத்தன் கையில் அப்படி பிடிக்க வரும்போது வெண்ணிலாவே கையை பிடிச்சி காலில் ஒரு மிதி மிதித்து அவரை தூக்கி அங்கே எரிஞ்சிடுறாங்க. அப்புறமா கையில் பெண்ணு வச்சுருக்காங்களா, அதை வச்சு ரெண்டு பேருமா ஒவ்வொரு குத்து குத்துறாங்க. இங்கே பாரு இனிமேல் கிட்டே வந்தீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னோடனே அவனுங்க பயந்து எங்களை விட்டுருங்கக்கா விட்டுருங்கக்கான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. இப்போ அன்பு செல்வன் நினைக்கிறாரு, இது சரியான சண்டைக்குழியாக தான் இருக்கும் போல், அடைக்கிற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே கிட்ட வர்றாரு. வந்து வெண்ணிலா கிட்டே வந்து பேசுகிறாரு. பேசிவிட்டு இந்த மாதிரி இவனுங்க நீங்கள் அடித்து விரட்டியிருக்கிறீங்களே அவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நிறைய பேர் கூட்டிகிட்டு வருவாங்க, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ண, அடுத்த செகண்ட் நான் இங்கே நிற்பேன், என் நம்பர் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்டே ஃபோன் எங்கே இருக்குது பேகுலையே பேகு தான் சொல்லி கேட்குறோன்னே வெண்ணிலா அப்படியே முறைக்கிறாங்க. அவர் பேக் எடுக்க போகும்போது வெண்ணிலாவே தூக்கி கொடுத்துட்றாங்க. அப்புறமா அவர் மொபைல் எடுத்து நம்பர் சேவ் பண்ணிவிட்டு வெண்ணிலா கிட்டே மொபைல் கொடுக்கும்போது கையை பிடிக்கிறார். வெண்ணிலா வந்து இது பண்ணுறாங்க. அப்புறமா வெண்ணிலா ஃபோனை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே நாங்கள்னா வரதன் வந்து சூர்யாவை பார்க்க வராங்களே, அப்போ சூர்யா வரதன் மீட் பண்ணுறாங்க. அப்போ உடனே சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ண முடியுமா, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னே வரதன் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அதுக்குள்ளே சூர்யா அங்கே போயிருக்கிறாரு. இதை விஸ்வா அங்கேருந்து பார்த்துட்டு இங்கே வந்து சூர்யாவை நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வரதராஜன் கிட்டே சொல்லிவிட்டு உள்ளே வர்றாரு. சூர்யா கிட்டே அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவன் ஏதோ முக்கியமான மீட்டிங்கில் இருக்கான் போல், நானும் ரெண்டு மூணு வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், அவன் ரொம்ப டென்ஷனாக வர இருக்கிறான், இன்னொரு நாள் வர சொல்லிட்டான் அப்படின்னோடனே வரதன் எதுவுமே பேசாமல் கிளம்பி வந்துடுறாரு. இப்போ விஸ்வா வர மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி, நானாகவே இன்றைக்கி சோலோவாக ஒன்று பண்ணியிருக்கேன் அண்ணி, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சூர்யா கிட்டே என்ன சொல்லிடுறாருன்னா, அவர் வந்து நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதை கேட்காம உன்னை பற்றி தப்பு தப்பாக திட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டே சொல்லிடுறாரு. இப்போ சூர்யா நேராக போய் வெண்ணிலாவை பார்க்க போகிறாரு. வெண்ணிலா படிச்சுட்ருக்காங்க, பக்கத்தில் போய் அழகாக உட்காந்து ரசிச்சுட்ருக்கிறாரு. அப்புறமா வெண்ணிலா எதிர்ச்சியாக பார்க்குறாங்க, எப்போ சார் வந்தீங்க அப்படின்னோடனே சூர்யா வந்து உங்கள் அப்பா வந்திருந்தாங்க, நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே சரி விடு பார்த்துக்கலாம், உனக்கே மேலே நம்பிக்கை இருக்கலான்னே வெண்ணிலா என்ன சொல்கிறாங்க, இந்த இப்போ கூட நான் படிச்சுட்ருக்கேன்னு நீங்கள் எவ்வளோ சைலண்டாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னோடனே சூர்யா சிரிச்சுட்டே போகும்போது வெண்ணிலா வந்து அந்த அன்புச்செல்வியை மீட் பண்ணதை சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை அவரே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறமா இந்த மாதிரி யோசிச்சுட்டு சும்மா உங்களை பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு சார், அதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இங்கே காலேஜில் என்னாகுதுன்னா, கிளாஸ் ரூமில் எல்லோரும் இருக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கல்ச்சுரலுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட திறமையை காட்டுங்க, எல்லா இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி சூர்யா அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை கேட்டோடனே ஆள் ஆளுக்கு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலாவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அவங்க என்னென்னா அஞ்சு எதனாச்சும் ஒரு அஞ்சு இதில் நம்ம வந்து செலக்டிவாக நம்ம வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.